1 Corinthians 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். பவுல் இந்த இடத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் ஐ ஆம் வாட் ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் கிரேஸ். நான் இருப்பது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நான் என்னவாக இருக்கிறேனோ அது தேவ கிருபையினாலேயே என்பதாக சொல்லப்படுகிறது. அமையாலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆதி முதல் அந்தம் மட்டும் கிருபைதான். கிருபை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு சனப்பொழுதும் நாம் பிழைத்திருப்பது தேவ கிருபையினால். தேவ கிருபையே நம்முடைய வாழ்க்கையின் நங்கூரம். அளவில்லாத தேவனுடைய இந்த கிருபை, தகுதியில்லாத எனக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய அன்பை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. இப்போ கிருபை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் உணர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். யோவான் ஸ்நானகன் நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கிருபை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சிறுகச் செய்கிறது, தேவனை பெருகச் செய்கிறது. கிருபை நான் எவ்விதமானவன் என்பதை உணரச் செய்கிறது. அதே விதத்தில் ஆண்டவருடைய பெரிதான தயவு, தகுதியில்லாத எனக்கு அவர் காட்டியிருக்கிற அன்பு எவ்வளோ பெரிதென்பதை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்படுகிற ஒன்றாக தேவன் அழகாக அமைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கிருபையை உணர்ந்து வாழுகிறோமோ அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான தாழ்மை நம்மில் காணப்படும். கிருபை எங்கிருக்கிறதோ அங்கு மாத்திரமே தாழ்மை இருக்கும். எந்தளவுக்கு கிருபை உணரப்படுகிறதோ அந்தளவுக்கு தான் தாழ்மை. எந்தளவுக்கு கிருபை உணரப்பட முடியவில்லையோ அந்தளவுக்கு அந்த இருதயத்தில் பெருமை இருக்கும். அவை கிருபை என்பது தாழ்மையினுடைய பிரதிபலிப்பு. கிருபைக்கும் பெருமைக்கும் சம்பந்தமில்லை. ஒரு 100க்கு 100 கிருபையை உணர்கிற வாழ்க்கையில் அதன் அடிப்படையில் சார்ந்து வாழுவதே தாழ்மை. 100க்கு 100 நாம் கிருபையை உணராமல் வாழுவதே நம்முடைய வாழ்க்கையின் பெருமையை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இதை தொடர்ந்து நமக்கு விளக்கப்படுத்துவாராக. நன்றி.